Hey guys, this is Rahul. Welcome back to our channel. So channel ku like, share, comment, and subscribe ellam pannunga. So inniki nama enna video la paaka porom appdin pathinga vande unga dog vande eppadi vande fetch training vande nama train pandrathu abindratha indha video la nama paaka porom. So fetch training appadina vera onnu illa nama vande ball இல்ல வந்து ஸ்டிக் ஏதாவது நம்ம த்ரோ பண்ணனும்னா அதை வந்து நம்ம டாக் எப்படி எடுத்துட்டு வந்து நம்ம கையில கொடுக்க வைக்கிறது அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ அதனால வந்து வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ என்கிட்ட பாத்தீங்கன்னா பால் இல்ல அப்படின்றதால நான் வந்து இந்த ஸ்டிக் எடுத்துர்க்கேன். சோ இந்த ஸ்டிக் தான் நான் வந்து த்ரோ பண்ண போறேன். சோ அத தான் எடுத்துட்டு வந்து கொடுக்க சொல்ல போறேன் அவனை. சோ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எது வேணா எடுத்துக்கலாம். பாலா இருக்கட்டும், ஸ்டிக்கா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது டாயா இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படினும்போது ஃபர்ஸ்ட் நம்ம அந்த எடுத்துக்கிற பொருள் மேலே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அதை வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றதையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அது எப்படி கொடுக்க நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுக்க வைக்கிறது அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம எந்த பொருள் வந்து த்ரோ பண்ண போகிறோமோ அந்த பொருள் மேலே அவங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கணும். எப்படின்னா ஒன்றும் இல்லை, அவங்க வந்து கொடுக்காம ஏமாற்றணும், அவ்வளோதான் இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணுறது. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க ஓகேண்ணா சிட் சிட். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் போடுறோம். ரொம்ப தூரம் போய் தூக்கி போட்டோம்னா அவங்க எடுத்துகிட்டு வரலன்னா நம்ம தான் போய் எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதனால் கொஞ்சம் சின்ன டிஸ்டன்ஸை போய் கிடி கிரேட் பாய் கமி 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 கிரேட் பாய். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டோன்னா அவன் எடுத்துட்டான். ஸோ நீங்கள் எப்பவுமே உங்கள் டாக்கு போடும்போது ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸில் போடுங்க. ஸோ உங்கள் டாக் அது பண்ணியும் கேட்கல அப்படின்னா நான் ஒரு ட்ரிக் சொல்கிறேன், அதை கேளுங்க. இப்போ நான் ஒரு ட்ரிக் சொல்கிறேன். ஸோ உங்கள் டாக் வந்து தூக்கி போட்டு எடுத்துகிட்டு வரல அப்படின்னா மோஸ்ட்லி வந்து டாக் வந்து எடுத்துகிட்டு வர தான் பார்ப்பாங்க. அவங்க ஹோல்ட் பண்ண உடனே நீங்கள் கொஞ்சம் தூரம் போயிட்டோடனே அவங்களும் எடுத்துகிட்டு வருவாங்க இல்லையா, அந்த நேரத்தில் நம்ம ஃபுட் கொடுக்கணும். அப்படி உங்கள் டாக் வந்து அதை சட்டையே பண்ணல, அது வந்து எப்படி சொல்கிறது, எடுக்கவே இல்லை, நான் தூக்கி போட்டோன்னா அதை அவங்க கண்டுக்கவே மாட்டான் அப்படின்னும் போது இந்த ட்ரிக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அவங்க வாயை அப்படி பிடிச்சிட்டு ரொம்பலாம் இல்லை, ஜஸ்ட் அவன் வாயை தொடர்ந்து இங்கே வாயில் அப்படி வச்சுட்டு ஸ்டே சொல்லி ஸ்டே ஸ்டே சொல்லிட்டே இருக்கணும். லீவ் குட் பாய் சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்மளுக்கு வந்து அவனை ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணிடணும். அதாவது ஒரு பொருளை நீ எடுத்தனா நீ ஹோல்ட் பண்ணிவிட்டு என்கிட்ட எடுத்து வந்து கொடுக்கணும் அப்படின்றது. ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸில் த்ரோ பண்ணுங்கள். பாலாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஷார்ட் டிஸ்டன்ஸில் த்ரோ பண்ணி அவங்க எடுத்துகிட்டு வராங்களான்னு பாருங்கள். சப்போஸ் அவங்க எடுத்துகிட்டு வரலன்னா அந்த ஹோல்ட் பண்ணி லீவ் பண்ணுற கமெண்ட் சொல்லிக் கொடுங்க. அது சொல்லிக் கொடுத்துட்டீங்கனாலே அவங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ நீங்கள் த்ரோ பண்ண உடனே அவங்க ஹோல்ட் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ண உடனே, அதாவது ஒன்ஸ் நீங்கள் த்ரோ பண்ண அப்புறம் டாக் உங்கள் டாக் வந்து வாயில் எடுத்தோடனே நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணுங்கள். கம் கம் இல்லை வந்து ஃபுட்டை வந்து கையில் காமிச்சிட்டு கம் கம் அப்படின்ற மாதிரி என்கரேஜ் பண்ணுங்கள். முடிஞ்சால் கூட நீங்கள் ஒரு ஃபார்வர்ட் ரெண்டு ஸ்டெப் வச்சுப்போங்க. ஸோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக உங்கள்கிட்ட கொடுக்க தான் நினைப்பாங்க. ஸோ கொடுத்த உடனே நீங்கள் ஃபுட் கொடுத்து என்கரேஜ் பண்ணக்கப்புறம் டிஸ்டன்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதாவது எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு கொஞ்சம் தூரத்தில் போகிறீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக த்ரோ பண்ணுங்கள். ஒரேடியாக வந்து லாங் த்ரோ பண்ணிட்டீங்கன்னா சப்போஸ் உங்கள் டாக் எடுத்துகிட்டோம்னா நீங்கள் தான் போய் அதை எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து எப்பவுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலே உங்கள் டாக் வந்து ஆட்டோமேட்டிக்காக கற்றுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து சிம்பிளாக வந்து ஃபெட்ச் ட்ரைனிங் பண்ணுறது. ஸோ ஃபெட்ச் ட்ரைனிங்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒன்றும் இல்லை, நம்ம த்ரோ பண்ணுறதை எடுத்துடுறது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபெட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து ஜஸ்ட் நான் தூக்கி போட்டு கேட்ச் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கேட்ச் சொல்லிட்டு கம்மி அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக வந்து எரிக் வந்துடும். ஸோ இதே மாதிரி உங்கள் டாக்கும் நீங்கள் ட்ரெயின் பண்ணிங்க அப்படின்னாலே வந்து மேக்ஸிமம் 1 or 2 வீக்ஸில் வந்து உங்கள் டாக் வந்து ஆட்டோமேட்டிக்காக கற்றுப்பாங்க. ஸோ நீங்கள் எப்படி கற்றுக் கொடுக்குறீங்க அப்படின்றது தான் இருக்குது. நீங்கள் அடிக்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. உங்கள் டாக் எடுத்துகிட்டு வரலாம், நீங்கள் ஜஸ்ட் வந்து நீங்கள் சொல்கிற வேர்டாக இருக்கணும். ஸ்டே, லீவ், கம்மியோ இல்லை வந்து கேட்சோ ஃபெட்சோ அந்த வேர்டு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை வந்து சொல்லும் போது நம்ம வந்து ஒரு மாதிரி அழுத்தி ஸ்ட்ராங்காக சொல்லணும். ஒரு வேர்ட் சொல்லும் போது ஸ்டே அப்படின்னா எரிக் ஸ்டே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக சொல்லணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து சின்ன சின்ன விஷயம் வந்து நீங்கள் பண்ணாலே உங்கள் டாக் வந்து கேட்க ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. கைஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபெட்ச் ட்ரைனிங். ஸோ எரிக்கு வந்து நான் இப்படி தான் சொல்லிக் கொடுத்தேன். ஸோ உங்கள் டாக்கும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது கன்ஃபார்ம் வந்து ஒர்க் அவுட் ஆகும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து கிளியராக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு ஒரு வீடியோ வந்து கிளியராக வந்து நான் மேக் பண்ணுறேன். ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணுறோம். ரியலி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். அன்டில் தென் பை பை ஃப்ரம் ராகுல் அண்ட் எரிக்.